காலவேளையிலே தியானத்துக்காக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரெண்டு பேதுருவுக்கள் நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிப்போம். இல்ல அந்த உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடி, முன்னும் பின்னும் உள்ள வார்த்தைகள் வேண்டாம். உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து, இந்த கருத்தை தான் தியானிக்க போறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த ரெண்டாம் அதிகாரம் முழுவதையும் ஒரே ஒரு கருத்திலே எழுதுகிறார். இந்த ரெண்டாம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள போதகர்களால் வரக்கூடிய பேராபத்தை குறித்த எச்சரிப்பை தேவ ஜனத்திற்கு அவர் எழுதியிருக்கிறார். இந்த ஹோல் சாப்டர் முழுவதுமே அதை குறித்த கருத்தாக இருக்கிறது. அவர்களை குறித்து இங்கே சொல்லும் போது, உறுதி இல்லாத ஆத்துமாக்களை அவர்கள் தந்திரமாய் பிடித்து என்று சொல்வதை பார்க்கிறோம். அன்ஸ்டேபிள் சோல் அவர்கள் என்பது யாரை காட்டுகிறது என்றால், இந்த வசனத்தின்படி ஸ்தோத்திரம் கள்ளப்போதகர்கள் கள்ள தீர்க்க தரிசிகளை காட்டுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடிக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டு, சபை சரித்திரத்தை நாம் வாசித்து பார்க்கையில், ஃப்ரம் த பிகினிங் அன்டில் நவ், ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை கள்ள போதனைகள் கள்ள தீர்க்க தரிசிகள் என்பது தேவனுடைய சபைக்கு ஒரு பெரிய பேரழிவை தொடர்ந்து உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. அரைகுறையான தேவ ஜனங்களை சீர்கெடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்படி த ராங் டீச்சிங் இஸ் லைக் எ ஸ்லோ பாய்சன் டு த கிறிஸ்டியன் ஃபைத். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு துர்போதனை ஒரு ஸ்லோ பாய்சனுக்கு ஒப்பாக சொல்ல முடியும். கிராஜுவலி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கள்ளப்போதனைகள் கள்ள தீர்க்க தரிசிகள் விசுவாசிகளுடைய விசுவாசத்தையும் வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்து இறுதியில் முற்றிலும் அழித்துவிடக்கூடும். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் கள்ள தீர்க்க தரிசிகளை குறித்தும் கள்ள போதனைகளை குறித்தும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இயேசு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். மத்தேயு 7:15 வாசிங்க. கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள். கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் உங்களிடத்தில் வருவார்கள். அவர்கள் ஒரு ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு ஒரு வித்தியாசமான நல்ல தோற்றத்தில் உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற, உள்ளத்திலே ஓநாய், தோற்றத்திலே ஆடுகள் என்ற ஒரு டெஃபினிஷனை ஆண்டவர் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு சொல்வதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, மோஸ்ட்லி எல்லா அப்போஸ்தலர்களும் அதை குறித்து எச்சரித்து போதித்திருக்கிறார்கள். They will not
go to the unsaved people nor win them for Christ. அதாவது ரட்சிக்கப்படாத மக்களை அவர்கள் டார்கெட் பண்ணுவதில்லை, அவர்களிடத்தில் போய் சுவிசேஷம் சொல்வதில்லை. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு சென்று கொண்டிருக்கிற மக்கள் தான் அவர்களுடைய டார்கெட்டாக இருக்கும். Believers only are the target. They treat them with the damnable teaching and misguide them slowly and make them their merchandise tools. நடத்திலே பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் துர்ப்போதனை போதித்து விசுவாசிகளை தங்களுக்கு ஒரு ஆதாயமாக இணைச்சுவார்களாம், மாற்றிக்கொள்வார்கள், அநேகர் அவரை பின்பற்றுவார்கள். Many people will follow them. They will have many fans for themselves. தங்களுக்கு நிறைய ஸ்தோத்திரம் யாரே ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருப்பார்கள். அவர்கள் அவர்களை ஏனென்றால் அவர்களுடைய அட்ராக்டிவ் பேச்சினாலும் அவருடைய தந்திரத்தினாலும் நிறைய மக்கள் அவர்களை இணைச்சிவாங்களாம், பின்பற்றுவார்கள். ஸோ அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அழிவு உறங்கிக் கொண்டிருக்காதென்றும் பேதுரு அவர்களை ரொம்ப காட்டமாக எழுதி அவர்கள் புத்தி இல்லாத மிருகங்களுக்கு ஒப்பானவர்கள் என்றும் இறுதியிலே நாய்களுக்கும் பன்றிக்கு ஒப்பிட்டு அவர்களை இந்த வார்த்தையில் கடினமாக அவர்களை ஒப்பிட்டு சொல்வதை பார்க்கிறேன். என்றால் இந்த அவர்களை பன்றிகளுக்கும் கொடிய மிருகங்களுக்கும் ஒப்பிட்டு எழுத காரணம் என்றால் தேவ அன்பை பெற்ற பேதுரு அபிதமாய் காட்டமாய் எழுத வேண்டும் என்று சொன்னால் அன்றைய திருச்சபைக்கு அன்றைய விசுவாசிகளுக்கு ஸ்தோத்திரம், இவர்களால் வந்த கேடுகளும் இவர்களால் வந்த சீர்கேடுகளையும் உணர்ந்து ஆக்ரோஷமாக அந்த கருத்தை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து அவர்களை பட்சிக்கிற ஓநாய்கள் என்று காட்டமாக ஒரு ஓநாயோடு ஒப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். ஏனென்றால் அப்படிப்பட்ட கள்ள போதனைகளால் நிறைய பேராபத்து வரும் வந்திருக்கிறது என்பது உண்மையாயிருக்கிறது. பொதுவாக நிறைய பேர் ஒரு காரியத்தை பின்பற்றுவதனாலே அந்த காரியம் உண்மை என்பதற்கு அடையாளம் என்ன செய்ய முடியாது அல்ல. அக்செப்டிங் ஒன் திங் பை மெனி பீப்புள் இஸ் நாட் an approval of it that it is true. சமீபத்திலே கடந்த மாதங்களிலே ஸ்தோத்திரம் சென்னையில் ஏற்பட்ட ஒரு காரியம் என்ன, ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி மக்களிடத்தில் பல அதாவது கோடிக்கணக்கான பணங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சு உங்களுக்கு அதிக வட்டி கொடுப்போம் என்ற வார்த்தையினாலே பெரியவர்கள் சிறியன்று நிறைய மக்களிடத்தில் எத்தனையும் பல கோடிக்கணக்கான பணத்தை அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணார்கள். இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொன்ன காரணம்னா இந்த பெரிய பணக்கார அவர் இன்வெஸ்ட் பண்ணார், இவர் நிறைய மக்கள் இன்வெஸ்ட் பண்ணாங்க, அவர்களுக்கு இந்திய அளவில் பெரிய பாராட்டுகள் குவிந்தன. நியூஸ் பேப்பர் டிவியிலெல்லாம் அவர்களை குறித்து ரொம்ப பிரமாதமான பப்ளிசிட்டி வந்தது. ஆகையினாலே நாங்கள் அவர்களை நம்பி அவர்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணோம். இப்போ எங்களுக்கு அரசாங்கம் என்ன செய்யணும், அதுக்குள்ள பரிகாரம் செய்யணும். அப்போ பாருங்க, நிறைய பேர் அதை ஏற்றுக்கொண்டதினாலே அது உண்மையாகாது. Praise God. ஆகையினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் வாசிக்கும் போது உறுதி இல்லாத ஆத்துமாக்களை அவர்கள் வஞ்சித்து வஞ்சகமாய் பிடித்துக் கொள்கிறார். அல்லேலூயா. சோ இங்கே கள்ளத்தீர்க்க தரிசிகளைத்தான் அவ பிடிக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரிசீவர் தேவா தேர் பிகைல வஞ்சிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறார். Whom do they beguile or deceive? யாரை அவர்கள் வஞ்சிப்பார்கள், யாரை வஞ்சிக்கிறார்கள் என்று சொன்னால், those who are unstable, not a strong one. உறுதி இல்லாதவர்களை வஞ்சிப்பார்கள். Unstable believer, they are weak Christian, young Christian or immature people. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லோருமே ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்கள் அல்ல. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு வளர்ச்சியின் பீரியட் இருக்கிறது.
A strong believer is like a strong cedar tree. ஒரு நல்ல வைரமூட்டப்பட்ட எந்த மரமும் எந்த காற்றுகளாலும் எந்த சூறாவளியினாலும் அது விழாது. ஏன்னா அது அதுக்குள்ள வளர்ச்சி அடைந்திருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது எபேசியர் 4:14 வாசிங்க. எபேசியர் 4:14, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகம், கன்னிங் டீச்சிங், தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றுகளினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். நாம் இனி குழந்தைகள் என்று சொன்னால் கிறிஸ்டியன் அவர். நான் இப்ப என்னுடைய ஆரம்ப காலத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருவர் ஒரு கருத்தை சொல்லும், இதுதான் உண்மையா இருக்குமோ, ஐயோ நான் குறைவுபட்டவனா இருக்கிறேனோ, நான் இந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்து வந்திருக்கிறேன். அவர்கள் துர்போதனை என்று வஞ்சக வலையில் மாட்டிக்கொள்வார்கள். ஆகையால் தான் நீங்கள் சத்தியத்தை கை கொண்டு புருஷராகுங்கள் என்று பால் அவர்களுக்கு எழுதுவதை பார்க்கிறோம். ஆல் பானகேன் பிலீவர்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள் லைக் எ பேபி பிளான் அன்டில் எ செர்டன் பீரியட். ஆண்டவர் மறுபடி பிறந்த மக்களை வளர்ச்சி அடைந்து விருத்தி அடைந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் மரத்தை போல் மாற்றும்படித்தான் அவர்களை ஆண்டவர் சபையாகிய திருச்சபையில் என்ன செய்கிறார், கொண்டு நாட்டி இருக்கிறார். ஸ்தோத்திர வேதத்தில் வாசிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். சங்கீதம் 92:13 கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அப்ப வளர்ச்சி அடைந்து செழிப்படைவதற்காக கர்த்தர் சபையில் நம்மை கொண்டு நினைச்சிருக்கிறார், நாட்டி இருக்கிறார், அதுல நிலைத்திருக்கணும். அதாவது சர்ச் ஒன்லி கேன் கிவ் எ பேலன்ஸ்டு டீச்சிங் டு தி பிலீவர்ஸ். மற்ற எந்த குரூப்புகளோ, இவாஞ்சலிக்கல் குரூப்பா இருந்தாலும் சரி, சில பிரேயர் பேண்டா இருந்தாலும் சரி, அல்லது சில பைபிள் கால இதிலெல்லாம் கடவுள் மீட்கப்பட்டவர்களை கொண்டு வைப்பதில்லை. ஒரு இவாஞ்சலிக்கல் குரூப் என்றால் அவர்கள் ஒன்லி அதை மட்டும்தான், அவருடைய வியூ எதுவும் அதைத்தான் போதிப்பார்கள். தி சர்ச் கேன் கிவ் தி பேலன்ஸ் ட்ரூத். மக்கள் பேலன்ஸ்டாக, அதாவது நம்முடைய ரெண்டு காலும் பேலன்ஸாக இருந்தால் தான் சரியாக நடக்க முடியும். ஒரு கால் நல்ல நீளமாக வளர்ந்துட்டு பலனாக இருந்துட்டு அடுத்த கால் வீக்காக இருந்துச்சுன்னா நடக்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அதுபோலத்தான் ஆண்டவர் சபையிலே தான் நாம் வளர்ச்சி அடைவதற்கான ஸ்தோத்திரம், நல்ல பேலன்ஸ்டு டயட்டுக்கான கருத்துக்களை, ஆலோசனைகளை, தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். ஸோ சபையில் நிலைத்திருந்து நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். பிரைஸ் காட். நாம் வளர்ச்சி அடைந்து ஒரு நல்ல ஸ்டேபிள் கிறிஸ்டியனாக இருந்தால், நீங்கள் எந்த குழப்பமான இடத்தில் இருந்தாலும் நீங்கள் குழப்பம் அடைய மாட்டீர்கள். உங்களை யாருமே குழப்ப முடியாது. ஆகையால் தான் ஆண்டவர் சபையில் கொண்டு நாட்டின நோக்கம் ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் குரோத், வளர்ச்சி அடையணும். அதே நேரத்தில் அன்ஸ்டேபிள் நிலையில் இருக்கும் போது ரொம்ப கருத்தா இருக்கணும். வளர்ச்சி என்பது இட் இஸ் நாட் ஒன் டே புரோக்கன். வளர்ச்சி என்பது இப்போ ஒரு மரம் ஒரே நாளில் பெரிய மரமா என்ன செய்வதில்லை, வளர்வதில்லை. ஒரு மரம் நல்ல ஸ்ட்ராங் மரமாய் வளர்ச்சி அடைவதற்கு சில ஆண்டுகள் அது எடுக்கிறது. ஸோ அதுபோல கிறிஸ்துவுக்குள் நாம் வளர்ந்து ஒரு உறுதியான ஆத்துமாக்களாய் மாற வேண்டும். இன் வாட் திங்ஸ் should a believer be steadfast continually? எந்தெந்த விஷயத்தில்
நாம உறுதியாய் இருக்கணும் என்ற ஒரு கருத்தை சொல்லி இதுல நாம உறுதிப்பட்டு ஒரு ஸ்டேபிள் கிறிஸ்டியனாக மாற கர்த்தர் உதவி செய்வாராக.